என்ன ரேட் நடக்கு? 3500. 3500ங்களா? என்ன ரேட்னா வருது? 2500. ஜோடியா சார்ங்களா? அனைவருக்கும் வணக்கம். விஜயா இன்டெகிரல் ஃபார்ம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் குழு வினோத். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, செட்டிதாங்கல் மாட்டு சந்தை இன்னைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை டைம்ல வந்து நடக்கிறோம். கரெக்டாக வந்து இந்த சந்தை வந்து எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, வந்து திருக்கோயில் இருக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் சண்டையில் தான் இருக்கு இந்த செட்டிதாங்கல் சந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவில் வந்து இந்த நாட்டு மாடுகள் வந்து நிறையவே வந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாட்டு பசு மாடுகள், வண்டி மாடுகள், ஏர் மாடுகள் வந்து நிறையவே வந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போனோம்னா, இளம் கன்றுக்குட்டியிலும் கிடேரி கன்றுகள் வந்து நிறையவே வந்து மாடுகள் வந்து நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகள் வந்து நிறையவே வந்து வந்துட்டீங்க. சரி நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. நம்ம ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ளாக தகவலாக இருக்கும். சரி நம்ம வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7500 பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடேரி பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி கட்டியிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 14000 பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு 6000 கொடுத்து தான் வந்து வாங்கி கட்டியிருக்காங்க. என்ன ரேட்னு வருது கன்றுக்குட்டி? என்ன ரேட் வருது? 11000 சொல்லிருக்கீங்களா? சரி சரி. என்ன வயசுனா வருது கன்றுக்குட்டி? என்ன வயசு இருக்கும் கன்றுக்குட்டிக்கு? இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஜோடியை சேர்த்து வந்து 27000 பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து சேகனை தாங்க. இது வந்து ஏர் மாட்டுக்காக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு வந்து ரேட்டு வந்து ஒரு 27000 பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரேட்டு வந்து கம்மி பண்ணி கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. என்ன ரேட்னா வருது? 27000 சொல்லி 26000 ஜோடியாக சேர்த்துங்களா? சரி சரி. என்ன இந்த ஃபஸ்ட்டில் இருக்க கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10000 பக்கம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளை கருப்பு கலர் கலந்தாப்பில் இருக்க அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து 16000 பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கெடியிரு தாங்க. ரேட்டுகள் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி வந்து கேட்டுட்ருக்காங்க. 3500. என்ன வயசுனா இருக்கு கன்றுக்குட்டிக்கு? என்ன வயசு இருக்கும் அதுக்கு? வயசு எல்லாம் வயசு தான். எல்லாம் வயசு தாங்க. இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டித்தங்கல் சந்தையில் தாங்க வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. மாட்டோடு சேர்த்து வந்து இளம் கன்று குட்டியாக இருக்கும்போது வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் பொறுத்து வந்து திரும்ப வந்து விற்க வந்திருக்காங்க. இதே சந்தையில் இந்த கன்றுக்குட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6000 பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாட்டோடு சேர்த்துனாக்கா கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. தனியாக பிரித்து கொடுத்தனா வந்து ஒரு ரேட்டு வந்து கூட தான் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கன்றுக்குட்டி வாங்கிறதுலாம் விற்கிறதுனா என்ன ரேட்னு வருது கன்றுக்குட்டிக்கு? 3000 வருதுங்களா? சரி. வியாபாரிங்களா வீட்டு மாடல? அது வீட்டு மாடலா? சரி சரி. இந்த மாதிரி சின்ன சின்ன கன்றுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சந்தையிலையும் நான் இது வரைக்கும் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பொழுகி சந்தையாகட்டும், தேப்பந்தல் சந்தையாகட்டும், தலவாக்குள்ள சந்தையாகட்டும், மதகடிப்பட்டு சந்தையாகட்டும், மணப்பாறை சந்தை, இந்த செட்டித்தாங்கல் சந்தை, எல்லா சந்தையிலும் நம்ம வீடியோ இருக்கும்போது காலையிலே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 100-200 ஒரு 6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா ஒரு 200 கிட்டே வந்து வெட்டுக்காக வந்து வாங்கி கேட்டுடுவாங்க. இந்தமாரி கிடேரிகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் நண்பர்கள். காலையிலே வந்து 6 மணிக்கே வந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கிடேரிகள் வந்து வாங்கி பண்ணைக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பால் தேவைகள் வந்து நமக்கு வந்து அவ்வளோ தேவைப்படுதுங்க. ஏன்னா இதை பார்த்திங்கன்னா வந்து அதிக அளவு வந்து வெட்டுக்கு போது நம்ம இந்த மாதிரி மாட்டுக்கெல்லாம் வந்து நிறையவே வந்து மீட் எடுக்கணும். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.